எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டெய்லி குக் வித் செல்வி. இன்னைக்கு ஆரஞ்சு பழம் கேண்டி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். நான் ரெண்டு ஆரஞ்சு பழத்தை அலசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை இந்த மாதிரி சைடை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜூஸியாக இருக்குல்ல, பார்க்க ரொம்பவே அழகாகவும் இருக்குது. நல்லா மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் இருக்க சீட்ஸை நம்ம எடுத்துக்கலாம். எல்லா சீட்ஸையும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த ஆரஞ்சு பழத்தை வந்து நான் அவிச்சு எடுக்கிறதுக்காக ஒரு சீன்சீட்டில் கொஞ்சமாக தண்ணி வச்சு மேலே வடிகட்டி வச்சு இந்த மாதிரி ஆரஞ்சு பழத்தெல்லாம் வச்சுருக்கேன். நீங்கள் இட்லி சட்டியில் கூட அவிச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 20 நிமிஷம் நல்லா வேகட்டும். 20 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். தோல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வெந்திருந்தால் கரெக்டாக இருக்கும். இதை நம்ம இப்போ ஐஸ் கியூபில் ஆட் பண்ண போகிறோம். ஐஸ் வாட்டரில் இந்த மாதிரி நம்ம ஐஸ் வாட்டரில் ஆட் பண்ணும் பொழுது இது கொஞ்சம் வரைக்கும். அதுக்காக ஒரு 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து ஒரு கிளாத் ஒயிட் கிளாத் துணியில் தண்ணி இல்லாமல் ஆரஞ்சு பழத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். தண்ணியெல்லாம் அந்த ஆரஞ்சு பழம் ஆரஞ்சு பழத்தில் இருக்க தண்ணியெல்லாம் அந்த துணி உறிஞ்சிடும். ஒரு பேன் வச்சு 2 ஆரஞ்சு பழத்துக்கு 1/4 கிலோ சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா கொதிச்சு வரணும். நல்லா கரைஞ்சிருச்சு. 1 கம்பி ஸ்டிக் பதம் வந்தோடனே இதெல்லாம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஆரஞ்சு பழத்தெல்லாம் ஆரஞ்சு பழத்தில் எக்ஸ்ட்ரா இருக்கிற வாட்டர்ஸ்லாம் வெளியே வரும். அந்த ஆரஞ்சு பழம் சுகர் தண்ணி எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரணும். ஒரு 20 நிமிஷம் ஆகும். இந்த மாதிரி கெட்டி பதத்துக்கு வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். இது வெந்துருச்சான்னு பார்க்குறது இந்த மாதிரி கண்ணாடி பதத்தில் இருக்கும். அப்படி இருந்தால் இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சுகர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிற சுகர்ஸ்லாம் வந்து அதில் கீழே இதாகும். அதுக்காக தான் 1 by 1 கேப் விட்டு காய வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3 டேஸ் ஃபேன் பக்கத்தில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து கையில் ஒட்டாது, ஆனால் கம்பியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நம்ம சுகர் பவுடரை மிக்சியில் அரைச்சி அதை ஜலிச்சு இந்த மாதிரி டஸ்ட்டு மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நல்லா டஸ்ட் மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம அப்படியே வெளியே கூட வச்சு சாப்பிட்லாம். 1 மந்த் வரைக்கும் கெடவே கெடாது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். இது பர்மா ஜியோன்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட். தேங்க்யூ.